எல்லோரிடமும் சகஜமாக பேச வேண்டும், பழக வேண்டும். அப்படி இருப்பவன் மட்டும்தான் அகங்காரத்திலிருந்து விடுபட முடியும், பயத்திலிருந்து விடுபட முடியும், பாகுபாடு பார்ப்பதிலிருந்து விடுபட முடியும் என்று ஞானதேவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் என்ற விஷயத்தை நம்ம அப்போ கேட்டுட்ருக்கோம். இது எப்படி சாத்தியம் என்பதை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஞானத்தில் கொஞ்சமேனும் உங்களுக்கு நாட்டம் இருக்குமேயானால், அன்பு என்றால் என்னவென்று சிறிதளவு உங்களுக்கு புரிந்திருக்குமேயானால், இதில் சிறிதும் கடிதம் கஷ்டமில்லை என்பதை சுலபமாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் என்னன்னா, அங்கே பேசிக்கலி ராஜேந்திரன் சொன்னது தான், வி ஹவ் காட் அ சர்டன் பிரின்சிபிள்ஸ். பகவத்கீதையில் ஒரு சில பிரின்சிபிள்ஸ் கொடுத்துருக்கு, சரியா? இப்படித்தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் கரெக்டு, இல்லைன்னா நீ கஷ்டப்படுவ அப்படின்னு. ஓகே, அது எதுக்காக கொடுத்துருக்கு? நீ சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக கொடுத்துருக்கு, சரியா? ஆனால் அடுத்தவன் அந்த பிரின்சிபிளில் வாழணுமா கூடாதா அப்படின்றத நீ சிந்திக்கவே கூடாது. நம்ம பண்ணுற மேஜர் தப்பு அதுதான். ஸோ எது சரி எது தவறு என்ற ஒரு தீர்மானத்துக்குள் நாம் வந்துவிட்டால் கண்டிப்பாக நம்மால் அன்பு காட்டவே முடியாது. சரி தவறு உனக்கு மட்டும்தான். ஸோ நான் எப்படி இருக்கணும்? ஓகே, யூ கேன் லே அவுட் யுவர் ஓன் பிரின்சிபிள்ஸ் அண்ட் லீ கேன் லிவ் ஆன் யுவர் ஓன் பிரின்சிபிள். ஹூ ஆர் யூ டு புட் அ கண்டிஷன் டு அதர்ஸ்? அடுத்தவர்கள் வந்து இப்படித்தான் இருக்கணும்னு யார் நீ போடுறது கண்டிஷனு? அவங்க எப்படி வேணால் வாழட்டுமே. ஸோ இந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுலபமாக எல்லோரிடமும் நம்ம சகஜமாக இருக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, அன்பு அப்படின்னு சொன்னேன். கொஞ்சோண்டு அன்பு இருந்தால் போதுங்க, இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் வேணால் எப்படி வேணால் இருக்கட்டும்ங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உதவும் குணங்கிறது நமக்குள்ளே இருக்கா இல்லையா? த ஃபீலிங் ஆஃப் லவ் அண்ட் த கன்சர்ன் ஃபார் தி அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அடுத்தவர்களை பற்றின ஒரு அக்கறை கொஞ்சம் உங்கள் மனசில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாகவே நம்ம மிங்கில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்ல வரேன். நான் ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன், உங்களுக்கு லைவ் சத்தங்களை கூட அனுப்பிச்சிருக்கேன். அதில் ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. காரில் போயிட்டுருக்கான், போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் அங்கே கூடியிருக்கு, ஏதோ ஆக்சிடெண்ட் மாதிரி தெரியுது அப்படின்னோடனே ஒருத்தன் சொல்கிறான், டேய் காரை நிப்பாட்டு, காரை நிப்பாட்டு அப்படிங்கிறான். அன்பு நிறைந்தவன், ஓகேவா? உடனே, ஏன்டா அதான் அவ்வளோ கூட்டம் இருக்கலடா, அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறான் பக்கத்தில் இருக்கிறவன். டேய் நிறுத்துங்கிறேன் இல்லைன்னு இவன் கோபமாகப்பட்டவனே உடனே நிறுத்துறான். இவன் நேராக உள்ளே போகிறான். உள்ளே போனால் அங்கே ஒரு பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் வந்து ரத்தம் போயிட்டுருக்கு, எல்லாரும் சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்களே தவிர நோபடி ஆகுது டேட் இனி ஆக்ஷன், யாரும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. யாராவது ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிங்களே, யாராவது என்ன ஆக்ஷன், எல்லாரும் அமைதியாக வேடிக்கை பார்க்குறீங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குழந்தைய வாரி எடுத்துக்கிட்டு வந்து காரில் உள்ளே போட்டு வண்டி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறான். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்த்துட்டு, பட் கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா, அந்த குழந்தை வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க, அதனால் காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி டாக்டர் கைவிரிச்சிடுறாரு. அப்போ வந்து அந்த கூட வந்தவங்க கூட கதறான் அப்படி ஒரு ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். ஐயோ ஏன் என்னால் முடியல, ஒரு அஞ்சு நிமிஷம் நான் முன்னாடி வந்திருந்தேன், நான் காப்பாற்றிருக்கலாமோ, சே நான் மிஸ் பண்ணிட்டேனே, ஒரு குழந்தையின் உயிரை போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையின் உயிர் போனது என்னமோ தான் பெத்த குழந்தை உயிர் போன மாதிரி அவன் ஃபீலை காட்டுவான், சரியா? ஸோ தேட் வி கால் இட் அஸ் அன் மிங்கிலிங். அதாவது அந்த மாதிரி ஒரு லவ் ஃபீல் இருக்கிறவன் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன், நேச்சுரல் ப்ராசஸ், ஆட்டோமேட்டிக்காகவே இயல்பாகவே அவர்களுக்கு வந்து எல்லோருக்கிடமும் போகணும் பழகணும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து வந்துடும். தே வில் ஜஸ்ட் திங்க் தேட் ஹவு டு லவ் அதர்ஸ், ஹவு டு ஹெல்ப் அதர்ஸ். எங்கே ஒருத்தனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் மிங்கிலாமல் எப்படிங்க உதவி செய்கிறது? ஒருத்தனை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் மிங்கிலாமல் எப்படிங்க நேசிக்கிறது? இந்த உலகத்தில் நான் யாரையுமே வந்து ஐ மீன் அஞ்ஞானிகள் கூட மிங்கிலாக மாட்டேன்னு சொல்லிட்டேங்கன்னா உலகத்தில் யாரையுமே நேசிக்க முடியாது, யாருக்குமே உதவ முடியாது. ஏன்னா எப்போ நீங்கள் ஃபார்முலாக்குள்ளே வந்துட்டீங்களோ அவர்கள் வந்து தவறானவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தவறானவர்களுக்கு எப்படி உதவணும் மனசு வராது உங்களுக்கு. அவங்களுக்கு ஏன் நான் ஹெல்ப் பண்ணணும்னு தோணும், அவங்களுக்கு ஏன் லவ் காட்டணும்னு தோணும், அவங்ககிட்டயே லவ் இல்லை பின்னே நான் காட்டணும்னு தோணும், ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசணுமா இல்லையா? அவங்க எல்லாம் ஈகோயிஸ்டிக்காக இருக்காங்க, அவங்க எல்லாம் குறுகிய மனப்பான்மையில் இருக்காங்க, பின்ன அவங்களுக்கு எப்படி நான் லவ் காட்டுறதுன்னு லூசுத்தனமாக கேட்கக்கூடாதுன்னு சொன்னமா இல்லையா? இப்போ நீ கேட்டேன்னா உங்ககிட்ட லவ் இல்லைன்னு அர்த்தம். அப்போது அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் எங்கேயும் ஆக மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய லூசுத்தனம் அப்படிங்கிறது 2 days முன்னாடி தான் நம்ம பேசணும் இல்லையா? அப்போது யூ ஷுட் லவ் அதர்ஸ், ஹவு தே ஆர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க எப்படி வேணால் இருக்கட்டுமே, நீ அவர்களை நேசிக்க வேண்டும்.
ஸோ இந்த மனப்பான்மை அப்படிங்கிறது அன்புங்கிறது கொஞ்சம் இருந்தால் கூட இட்ஸ் வெரி வெரி நேச்சுரலாகவும் ஈஸியாகவும் வரும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாமா? சரி, பண்ணுறேன். என் கண்ணன் எனக்கு கொடுத்த வரமாகவே அதை நான் நினைக்கின்றேன். பொதுவாக யாராவது என்கிட்ட பேசினாங்க அப்படின்னா, வித்தின் அன் அவர் நான் அவரை எந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அவரை வாப்போ அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுவேன். அவரை கிண்டல் நக்கல் நையாண்டி பண்ணுற அளவுக்கு நான் வந்து பேச ஆரம்பிப்பேன். அதுவும் ஆப்போசிட் பார்ட்டி எக்ஸ்ட்ரீம் ஈகோயிஸ்டிக்காக இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிட்ட கூட நான் ரொம்ப சகஜமாக அவங்களையே வந்து டீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போகும் அப்படின்னா, அதில் 100% லவ் இருக்கும், ஞானம் இருக்கும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட். அதில் 100% லவ் இருக்கும், ஞானம் இருக்கும். இந்த லவ் அண்ட் ஞானம் இருக்கிறதுனால 99.9% யாருமே எங்கிட்ட கோச்சிக்கிட்டதில்லை. ஸோ என்னடா இது, முகம் தெரியாதவன் திடீர்னு வந்துட்டு நம்மளை திட்டுறான் அப்படின்னு யாரும் நினைக்கல. தே ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இன் ஃபேக்ட் தே ஃபீல் மோர் ஹாப்பி அபவுட் இட் மீ. இன் ஃபேக்ட் தே ஆர் ஆல்சோ வெரி க்ளோசர் டு மீ தேன் அகெயின். அதுக்கு முன்னாடி இருக்கிறத விட எங்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. இன்ஃபேக்ட் தேர் ஸ்டார்டட் ஷேரிங் தேர் ஓப்பன்லி. அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் எங்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட மிங்கில் ஆகிறாங்க. த ரீசன் இஸ் ஐ ஸ்டார்டட் மிங்கிலிங் தம் இம்மிடியட்லி. ஹவு இட் இஸ் பாசிபிள்னு கேட்குறீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் லாஜிக்ங்க. ஐ ஆம் லவ்விங் தம், தட்ஸ் ஆல். அவங்க கிட்ட ஒரு சின்ன குறை இருக்கிற மாதிரி, அவங்க கஷ்டப்படுற மாதிரி எனக்கு பார்த்தாச்சு அப்படின்னா, அடுத்த செகண்டு எனக்கு கண்ணன் கொடுத்த அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் எனது அன்பின் வாயிலாக என்று இட்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிங்கில் ஆயிடுறோமா இல்லையா? இதையும் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னேன், பக்கத்து வீட்டில் தகராறு. யாருக்கோ தகராறுன்னு எப்படிங்க நான் இருக்க முடியும்? ஐ ஹாவ் டு கோ தேர் அண்ட் ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் தெம் இல்லையா? இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, நான் இப்போது எங்கிட்ட இன்னொரு பெரிய டிராபேக் இருக்குது. நான் மிங்கில் இந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் இறைவன் கொடுத்துருந்தோம் கூட, நான் க்ளோஸ் டச்சில் ரெகுலர் டச்சில் யார்கிட்டையுமே இருக்கிறதில்ல. அப்பப்போ தான் டச்சில் வருவாங்க, ஏதாவது ஒரு உதவினா மட்டும்தான் வருவாங்க. பட் அந்த ஒரு 1 or 2 டச்சஸ்லேயே வி ஃபீல் ஸோ க்ளோசர் டு ஈச் அதர் அண்ட் வி லவ் ஸோ மச் டு ஈச் அதர். இப்போ நான் சொன்னேன் பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன, இப்போது தே ஹவ் ஆட்டோமேட்டிக்லி ஷோயிங் ட்ரெமெண்டஸ் லவ் டுவர்ட்ஸ் அஸ். எனக்கு அன்பு காட்டணும்னு நினச்சி நான் காட்டலை. பட் இட் ஹேப்பன் நேச்சுரலிங்க. ஒருத்தங்க கஷ்டப்படும் போது அவர்களுக்காக ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறத நீங்கள் காட்டித்தானே ஆகணும். அவங்க அஞ்ஞானின்னு சொல்லிட்டு எப்படி உங்களால் ஒதுக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன். இதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, இன்றைக்கி அவங்க வீட்டில் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள், கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வர்றேன்னு சந்தோஷமாக சொன்னேன். அஃப்கோர்ஸ் போய் ஒரு 15-20 minutes அங்கே இருந்துட்டு தான் வரப்போகிறேன். மேபி ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கலாம் இப்போது. ஆனால் பிறந்த நாள் கொண்டாடுறது என்னுடைய கல்வைக்கு எதிரானது, விரோதமானது. ஏன்னா ஞானதேவருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ என்னுடைய கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்கிறவங்களுக்கு நான் ஏன் போகணும்னு நான் நினைக்கல அப்படிங்கிறேன். இட்ஸ் ஓகே, இட் இஸ் தேர் விஷ். அவங்களுக்கு என்ன பிரின்சிபிள்ல அவங்க வாழ்கிறாங்க, அவங்களுக்கு அது சரியாக இருக்கலாம். நான் ஏன் வந்து அதை தடுக்கணும்? சரியா? ஸோ அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னுடைய கொள்கை உனக்கு, அடுத்தவங்களுடைய கொள்கை உன்னுடைய கொள்கையை அடுத்தவங்க கிட்ட திணிக்காத, திணிக்கணும்னு நினைக்காத. நினைச்சாலே உன்னால் லவ் காட்ட முடியாது. இன்ஃபேக்ட் எங்கள் லைஃப்லேயே கூட பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வர்றான் அப்படின்னா அவன் புரிஞ்சுப்பான், அவன் ஹர்ட் ஆக மாட்டான்னு தெரிஞ்சால் டைரெக்டாகவே சொன்னோம், டேய் போடா திருமணத்துக்கு நீ வா, பண்ணுற அன்னைக்கே கொண்டாடுறியாகும், சாதிச்சுட்டு காட்டுட்டு ஒரு 60th கல்யாணத்தை கூப்பிடு, செலிப்ரேட் பண்ணு, நாங்கள் வந்து வாழ்த்த வர்றோம் அப்படின்னு. பட் இன்னொரு பையன் ரொம்ப ஏழ்மையானவன், எங்களுக்கு ஒரு சப்கான்ட்ராக்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து தன்னுடைய திருமணத்துக்காக கூப்பிடும்போது நாங்கள் எதுவுமே பேசலை. அவர் அன்புக்கு உடன்பட்டு நேராக போயிட்டு அந்த சிம்பிள் மேரேஜை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் வந்தோம். சரியா? ஸோ கொள்கை உனக்குள் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதை அடுத்தவர்களுக்குள்ளே திணிக்காதே. கண்டிப்பாக அன்பு காட்ட முடியாமல் அது சிதைத்து விடுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இந்த 2 major points தான். ஃபஸ்ட் திங், உங்ககிட்ட லவ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நேச்சுரலாக நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஈஸியாக நம்மளால் மிங்கிலாக முடியும். ஒன்று. இன்னொன்று,
சாரி, இன்னொரு முக்கியமான நாலேஜ் மாயா நாலேஜ். அதாவது கிருஷ்ணா ஃபீல் இருந்ததுன்னா, நான் கிருஷ்ணா ஃபீல் வழியாகவே நான் சொல்லலை பாருங்கள், இவ்வளோ நேரம் கிருஷ்ணா ஃபீல் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஈஸி. உன்னை தவிர எல்லாமே இங்கே கண்ணன் மாயையாக லீலை உனக்காக புரிந்து கொண்டிருக்கின்றான். அப்போ உங்ககிட்ட விளையாட வர்றான் எதுக்காக? நீ ஞானி ஆகணுன்றதுக்காக. அப்போ நான் ஞானி ஆகணும், எல்லாரோடையும் மிகிலாகித்தானே ஆகணும். கேம் வந்துருச்சுன்னா எஸ்கேப் ஆக முடிஞ்சா? எஸ்கேப் ஆனால் ஞானம் கிடைக்காதுங்க. யூ ஹாவ் டு ஃபேஸ் தி ப்ராப்ளம் வாட் எவர் இட் மே பி, ஹூ எவர் இட் மே பி. இன்ஃபேக்ட் மேஜர் டெஸ்ட்டு எதுங்க? நம்ம திட்ட வர்றவங்கிட்ட நேசிக்கிறது தானுங்க மேஜர் டெஸ்ட்டு. யேசுநாதர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன், உன்னை நேசிப்பவனை நீ நேசிப்பது நாய்க்கூடத்தான் செய்யும், உன்னை எதிர்ப்பவனை நீ நேசிக்க முடிந்தால் அதுதானே அன்பு. அப்போ அங்கே தானுங்க நான் லவ் காட்டவே முடியும். அவன் அஞ்ஞானி, அவன் வந்து அகங்காரி, அவன் வந்து திமிர் பிடிச்சவன், அதனால் அவன்கிட்ட நான் விலக போகிறேன் அப்படின்னு சொன்னால் தென் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லவ் இன் இட்? டோட்டலாக அன்புக்கு அர்த்தமே தெரியாமல் போயிடுமே. ஒன்று இல்லை மாயையாக பாருங்க, கிருஷ்ண மாயையாக பார்த்தீர்கள் என்றால் இங்கே அஜ்ஞானி நீ ஒருவன் தானே. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றால் நீ மட்டும்தானடா துஷ்டன், உன்னை விட்டுத்தான் நீ விலக வேண்டும். இங்கே உலகம் முழுவதும் என் கண்ணனின் அன்பல்லவா விரிந்து கிடக்கின்றது. எத்தனை ரூபத்தில் வந்தாலும் எத்தனை குணங்களில் வந்தாலும் அவையெல்லாம் என் கண்ணனின் மாய குணங்கள் அல்லவா, எதற்காக என்ன எனக்காக? பின்ன அவங்க கிட்ட மிங்கிலாகாமல் வேற யார்கிட்ட நீ மிங்கிலாக போற? இறுதியாக உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இஃப் யூ ரியலி வாண்டட் டு ப்ராசஸ் இன் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி, வி மஸ்ட் லவ் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்டு. லவ்விங் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்டு இஸ் நத்திங் பட் மிங்கிலிங் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்டு, ஃபீலிங் ஆஃப் கன்சர்ன் ஓவர் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்டு. உன்னுடைய நெருங்கிய உன் குழந்தையை எப்படி ஒரு மிங்கிலாகிறியோ அந்த ஃபீலிங்கில் நீ எல்லாருக்கிட்டையும் இருந்தால் தானே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அர்த்தம். அழகா நீங்கள் யாரோ சொன்னீங்க இல்லையா, உன் குழந்தைகிட்ட மிங்கிலாகிற இல்லை, அது அறியாமையில் இருக்குது அகங்காரில் இருக்குன்னு தெரிஞ்சாலும் உன் குழந்தைகிட்ட மிங்கிலாக இல்லை. காரணம் என்னென்னா இட்ஸ் அ லவ்னு சொல்லிக்கிறே இல்லை, அந்த லவ்வை எல்லாருக்கிட்டையும் காட்டலாமே. வை டோன்ட் யூ ஷோ யுவர் லவ் தி சேம் லவ் டு எவ்ரி ஒன் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட்? தட் இஸ் வாட் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஆஸ்கிங் டு யூ என்ற இந்த உண்மையை புரிந்து கொண்டால் கூட இது மிகப்பெரிய ஒரு மகத்தான உண்மை. நாம் வந்து எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, நானே வீக்கு, நான் போனால் வந்து நானும் வந்து அதில் ஒட்டிப்பேன்னா ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கிட்டு போ. எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா டெவலப் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் கோ அண்ட் மிங்கிள் வித் தம். பட் அதை விட்டுட்டு நான் மிங்கிள் ஆக மாட்டேன்னு விலகி இருக்கிற வரைக்கும் லவ்வை டெவலப் பண்ணவே முடியாதே. உண்மையில் அன்பை நீ வளர்த்துக்கொண்டு ஞானியாக வேண்டும் என்றால் தேவையான நாலேஜை டெவலப் பண்ணிக்கோ. பட் அது நீ மிங்கிலாகும்போது மட்டும்தான் அது உன்னை மேல்நிலைக்கு அழைத்து செல்லுமே தவிர விலகி இருக்கின்ற வரைக்கும் அது சாத்தியமே ஆகாது என்பதை மட்டும் நான் தீர்மானமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வழக்கம் போல் நான் சொன்ன ஒரே ஆன்சர், அன்பு என்பதும் அனைவரிடம் சகஜமாக இருக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், மிங்கிலாக வேண்டும் என்பதும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. நீங்கள் ஞானத்திலும் அன்பிலும் மிளற வேண்டுமென்றால் இது மிகவும் மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ வி ஹாவ் டு நோட் தட் பாயிண்ட் ஆல்சோ. எல்லாரும் நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, அவர்கள் அஞ்ஞானமாகவே பேசி கொண்டிருக்கும்போது அதற்கும் சேர்ந்து நாம் ஒத்துப்பாடி கொண்டிருக்க கூடாதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கூடாது தான், ஏன்னா விஷய வைராகியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேடிக்கை காட்ட எண்ணி கூட செல்லம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பிரின்சிப்பலை நம்ம நின்னே தான் ஆகணும். வி ஷுட் நாட் வயலேட் அவர் பிரின்சிபல், அட் தி சேம் டைம் வி ஷுட் நாட் ஃபோர்ஸ் தட், அதாவது திணிக்கக்கூடாது. நம்ம பிரின்சிபல் அவங்களுக்கு திணிக்கக்கூடாதுன்னு மட்டும் தான் சொன்னமே தவிர, நம்ம பிரின்சிப்பிலேயே அவங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக அவங்க ஹர்ட் ஆகாமல் பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லலையே. நம்மிடம் அன்பும் ஞானமும் இருக்குமே ஆனால் அவங்கள அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஞானத்தை அவங்களுக்கே தெரியாமல் உள்ளே புகுத்தி நம்ம ஞானமாகவும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. அவங்களுக்கு புரியுதோ புரியலோ, தட் இஸ் செகண்டரி. நம்ம பிரின்சிப்பலை விட்டு கொடுக்கலன்ற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ வி ஹாவ் டு திங்க் இன் தேட் வே. அதை விட்டுட்டு அவங்க அஞ்ஞானமாக பேசுவாங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டோட்டலாக நீங்கள் அன்பையே அவாய்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம் ஆகிவிடும் என்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும்.